தூத்துக்குடி அருகே மாப்பிள்ளையூரின் ஊராட்சியில் தாளமுத்து நகர், இந்திரா நகர், தாய் நகர், கீழ அழகாபுரி, ஜே ஜே நகர், கிழக்கு காமராஜ் நகர், கணேசாபுரம் உட்பட 15 மேற்பட்ட இடங்களில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அனைத்து இடங்களிலும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய செயலாளரும் கூட்டுறவு வங்கி தலைவருமான ஆர் சரவணகுமார் பங்கேற்று தலைமை தாங்கி பரிசு வழங்கினார். இதையொட்டி ஊரின் பொது இடங்களில் கொடிகள், தோரணங்கள் போன்றவை கட்டப்பட்டு இருந்தன. மேலும் கோலங்கள் போடப்பட்டிருந்தன. இங்கு ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் விளையாட்டு போட்டிகள் வைக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்படக்கூடிய சூழல்கள் உருவாக்கப்பட்டது. இந்த விழாவிற்கு ஒன்றிய கவுன்சிலர் தொம்மை சேவியர், ஊராட்சி மன்ற உறுப்பினர் தங்க மாரிமுத்து, முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார், ஒன்றிய பொருளாளர் மாரியப்பன், கிளை செயலாளர் ஆனந்த், இந்திரா நகர் கிளை செயலாளர் பொன்னுச்சாமி, மாவட்ட பிரதிநிதி தர்மலிங்கம், தாய் நகர் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் ஆரோக்கிய மேரி, கிளை செயலாளர் பொன்ரத்தினம், கிழக்கு காமராஜ் நகர் கிளை செயலாளர் காசி, திமுக நிர்வாகி செல்வகுமார், கீழ அழகாபுரி ஊர் தலைவர் வழக்கறிஞர் எஸ் பி மாடசாமி, பொருளாளர் முத்து, செயலாளர் ஜெயமுருகன், இளைஞரணி பிரவீன்குமார், கணேசபுரம் இளைஞரணி சதீஷ் உட்பட பலர் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது தாய் நகர் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காணொளியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நல்லதை விதைக்க வேண்டும் என்று புயலாக புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்கிறோம் என்று எண்ணி நல்லதை மட்டுமே மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். கேட்டவருக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகவும், பகுதி மக்களின் குறைகளை தீர்ப்பவராகவும் சரவணகுமார் செயல்படுகிறார். இவரை போன்ற முன்னோடிகள் இந்த நாட்டிற்கு தேவை. இவர்களை வளர்த்தெடுப்போம். நல்லவர்களை கை தூக்கில் மிகப்பெரிய ஒரு அளவிற்கு, மிகப்பெரிய பதவிக்கு கொண்டு செல்வோம்.